इमां वेङ्कटनाथार्य सत्यकेसरी वेदां प्राचार्य व्योमे दत्तां सुदाहरी अष्टगुरुपरम्पराये नमः. சமயம் பார்த்தா திருப்பி திருப்பி தேசியம் ஒரே விஷயத்தையே பார்க்கிறாரோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி சங்கதியே சொல்லிருக்க இந்த மூணாவது ஸ்லோகத்திலையும் இந்த நாலு பாதத்துக்கும் இருக்கக்கூடிய சங்கதியே பாதிக்கிறார். பரஸ்பரம் எப்படி சங்கதி அப்படின்றத பாதிக்கிறார். அல்லது விசாரம் வர்றதுன்றது எப்படி விசாரம் வந்தது. இப்போ முதல்ல என்ன சொன்னோம், அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம் இப்படி நாலா பிரிச்சுன்னு சொன்னோம். நாலா பிரிச்சுன்னு சொன்னச்ச அதுக்கு என்ன சொன்னோம், தாரதமியம் இருக்கு. அந்த ஞான விஷயம் ஆகுது அது தாரதமியம் இருக்கு. ஒரு சப்தத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது அந்த கால தாரதமியம். ஒன்று உடனே அர்த்தமாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் லேட்டாக விளம்பமா, இன்னொன்று ரொம்ப விளம்பமா இருக்கும், தெளிவின்மை இருக்கிறதுனால. இப்படி தாரதமியத்தை வச்சுட்டேன்னு அங்கே சொல்லி அந்த மாதிரி ஒரு சங்கதியை சாய்ச்சிட்டு ஏன் அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம் ஏன் பிரிக்கணும்னு சாய்ச்சார். அதை கூட ஒரு நிமிடம் செய்த மூணாவது அத்தியாயத்தில் சொன்ன திருத்தியாத்தியாயம் சொன்ன ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாக்கியம் ஆறு பிரமாணங்கள் அதை கொண்டு அங்கே சாய்ச்சிட்டேன். இப்போ என்னன்னா அதையே வேற மாதிரி சாய்க்கிறது, வேற மாதிரி சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, முதல் பாதத்துல பூரபக்ஷி சொல்ற யுக்திகள் எப்படிப்பட்டது, ரெண்டாவது பாதத்துல பூரபக்ஷியுடைய யுக்திகள் எப்படிப்பட்டது, மூணாவது பாதத்துல இது மாதிரியே, நாலாவது பாதத்துல இப்படியே, இப்படி நாலு பாதத்துல பூரபக்ஷிகள் தெரிவிக்கிற யுக்திகளோட யுக்திகளை கொண்டு இங்க வந்த விஷயம் சொல்லப்படுது, விசாரம் பண்ணப்படும். இப்படி இந்த யுக்திகளுடைய தாரதமியம் கொஞ்சம் அந்த போன அதிகாரத்தில் சொன்ன தாரதமியம் இருக்கிறது, அதை வேற மாதிரி யுக்திகள் விஷயத்துல தாரதமியமாக காமிக்கிறார். அல்லது யுக்திகளுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, சிலதுல திருடமான யுக்தி இருக்கும், சிலமான அதிருடமான யுக்தி இருக்கும், சில இடத்துல உபயமான யுக்தி. அதாவது எப்படி அப்படின்னாக்கா, முதல் பாடம் எடுத்துக்கோங்க, அந்த முதல் பாடத்துல ஒரு யுக்தி சொன்னாக்க அது லோகத்துல சித்தமா இருக்கணும். நாம சொல்ற யுக்தியானது சித்தமானதா இருக்கும், சரியான யுக்தியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம இல்லாமலே ஏதோ யோசிச்சு யோசிச்சு கல்பிச்சதா இருக்கக்கூடாது. ஆனால் முதல் பாதத்துல கல்பிக்கணும் பூரபக்ஷிகள், இந்த கல்பிச்சு கல்பிச்சு அதுலயும் அசித்தமான யுக்திகள். அசித்தமான யுக்திகள்னா என்ன அர்த்தம், அவன் சொல்ற யுக்தியானது சித்திக்கவே சித்திக்காது, இந்த பூர்வபக்ஷ யுக்திங்கிறது சித்திக்கவே சித்திக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யுக்திகள் அது சொன்னாக்க, அதாவது வசுதா அவைகள் வந்து யுக்திகளே கிடையாது. இப்ப உதாரணம் பாருங்க, ஈஷ்வர தெரிஞ்சவன் எடுத்துருக்கோம், சதீஷ்வர பகுஸ்யாம் அப்படின்னு இருக்கு, இவ ஐக்ஷதன் இருக்கு, சங்கல்பித்தது பகுஸ்யாம். அது சாதாரணமா அவன் என்ன பண்ணிட்டான், கவுனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கவுனமான ஈக்ஷை கவுனமான சங்கல்பம் என்னதுன்னாக்கா வஷ்டி பிரதீக்ஷாசாலையா அப்படின்னு பயிர்கள்லாம் மழை வருமானு எதிர்பார்த்துருக்கு. ஃபர்ஸ்டாக அது எதிர்பார்க்கிறதோ அதை வந்து நம்ம உபச்சாரமாக சொல்லுவோம், இது பயிர்களில் சொன்னால் சரியாகும். ஆனால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்ச சிருஷ்டி, அந்த சிருஷ்டியில இந்த ஒரு பிரதான பிரகிருதி சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதியானது சங்கல்பித்தது, இது கவுனேஷா கவுனமான சங்கல்பம் அப்படின்னு சொல்லலாம். இதை எங்கேயாவது ஒத்துக்க முடியா இருக்கா, ஏன்னா சாதாரணமாக ஒரு பயிர் எதிர்பார்க்கறதுன்னு சொல்றதுக்கும் ஒரு பிரபஞ்சத்தையே சுற்றி பண்றதுக்கு அதனும் அது சங்கல்பிச்சதுன்னு சொல்லிட்டு அதை கவுனமாக சொல்லணும், அதுக்கு எவ்வளோ வித்தியாசம். இது அசித்தமானது, ஏன்னா இதை சொல்றது ரொம்ப விபரீதமா இருக்கு. அந்த மாதிரி சித்தமானது இல்லை, தானே கல்பிக்கிறது. அதே மாதிரி ஆனந்தமயா அப்படின்னு சொல்லுவோம், இவன் மயப்பிரத்தியம் இருக்கு. இந்த மயப்பிரத்தியத்தை அவன் என்ன பண்ணான், அது விசாரார்த்தம், அது எதையோ சொல்றான். அதாவது நம்ம லோகத்தை வச்சுட்டே எல்லாத்தையும் பார்க்க முடியாது, லோகத்தை வச்சுட்டே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளையும் அறியாமல்
நம்மளையும் மீற ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாரும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். நாம் எதையோ சங்கல்பம் பண்ணிக்கிறோம், அது எதுவும் நடக்கிறது இல்லை. அதனால எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அதீதமாக இருக்கு. இப்போ இந்த அதீதமாக இருக்கிற விஷயத்தை சொல்றதுக்கோசரமே வந்தது வேதம். அந்த ஸ்ருதியானது என்ன சொல்றதுன்னாக்க, இந்த ஆனந்தமை என்ன இருக்கான், அவனுக்கு துக்கம்ன்றதே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், தான் அனுபவிக்கிறதும் இல்லாம எல்லாரையும் அனுபவிக்க வைப்பான் அப்படின்லாம் பிரதர் சொல்லிட்டு. அப்படி சொல்ற சமயத்துல அதை மீறி அந்த ஸ்ருதி சொல்றதெல்லாம் ஒத்துக்கணும் சொல்லி தானா அகட விகடமாக கற்பிக்கிறது. இந்த ஆனந்தம் ஆனந்தமய சப்தத்துல மயட்டத்தையும் துக்கத்தை சொல்லும் அல்லது விகாரத்தை சொல்லும் அப்படின்னா அவன் வந்து கல்பிக்கிறான் பொறுபக்ஷம். இந்த மாதிரி இதெல்லாம் சுவமதி கல்பனா, தன் புத்தியை கொண்டு எதையாவது கல்பிக்க வேண்டியது. இவைகள்லாம் அசித்தமானவைகள், இவைகள்லாம் பலிதமா இருக்காது, அனாயசமா தள்ளிடுவோம். அப்படிப்பட்டது அது அந்த பூர்வபக்ஷம் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகரணத்திலும் எப்படிதான் நம்ம வந்து அந்த அதிகரணம் சொன்னோம், ஒரு ஹிரண்மய புருஷன் இருக்கான் அப்படின்னு அங்கேயே சொல்றது, ஹிரண்மய புருஷன் பாபங்களிலிருந்து விடுபட்டவன், பாப சம்பந்தனே கிடையாது. இப்ப தெரிஞ்சின்றாக்கா யாரு தெரிஞ்சிருக்காளோ அவளுக்கு பாபம் எல்லாம் போகுது பல சொல்லி சொல்றது. அப்படி இருக்க அந்த அந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்ய புருஷன் இருக்கானே அவனுக்கு எப்படிப்பட்ட சுரூபம் இருக்கும், அந்த திவ்யமான விக்கிரகத்தை போய் பிராகிருத சரீரம்னு புரபிச்சான். இது மாதிரி தானே கற்பிக்க வேண்டியது, அதாவது லோகதஷ்ட பிரகாரேனே எல்லாத்தையும் கற்பிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகரணத்திலையும் பார்த்துட்டே வாங்கோ, ஆகாச அதிகரணம் சொன்னா அதுல இருக்கிறது அப்படிதான், ஆகாச அதிகரணத்திலயும் அது மாதிரிதான் இருக்கு. சாதாரண பூதாகாசத்தை சொல்லிட்டான், ஆனா அங்க இருக்கிற பூதாகாசத்து அது வருமா, சேதனங்கள் அச்சேதனங்கள் அவைகள் ரெண்டுத்தையும் உடையது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் போய் சேதனங்களோடு கூறின பிரபஞ்சம் அது போய் இந்த ஆகாசத்துலேருந்து உற்பத்தி ஆகுமா, அது எப்படி ஆகும், அதில் எப்படி புறபட்சம் சொல்லலாம், அதில் வந்து புறபட்சம் சொல்ல முடியாது. ஆகவே இது தவறானது. ஆனால் அவன் வந்து இந்த பூர்வபக்ஷியானவன் இந்த மாதிரி கல்பிக்கிறான், பூர்வபக்ஷியானவன் இது இதை வந்து கல்பிக்கிறான். இந்த மாதிரி கற்பனைகள்னா கூடவே கூடாது. ஆனால் அவன் என்ன பண்றான், அந்த பூர்வபக்ஷி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஸோ மதி தன்னுடைய புத்தியை கொண்டு கற்பிக்கிறான். அது முதல் பாகத்தினுடைய விசேஷம். முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய யுக்திகள் அப்படிப்பட்ட யுக்திகள், அந்த யுக்திகள் என்னைக்குமே சரி வராது. அதை நாம வந்து போன பாதத்துல அது எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டோம். இவைகள் இது முதல் பாதத்துல பூர்வபக்ஷி சொல்லக்கூடிய யுக்திகள் இது அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது பாதத்துல எப்படிப்பட்டது அப்படின்னா சித்தமாக தான் இருக்கும், அதாவது யுக்திகள் கொஞ்சம் சரியா தான் இருக்கும், ஆனால் சாதாரணமான யுக்திகளா இருக்கும். சாதாரணமான யுக்திகள், அசாதாரணமான யுக்திகள் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப ஒரு விஷயம் இருக்கு, இந்த அதிகரணம் சேவைக்கு போறப்போ சர்வத்திற்கு தெரியும், அதுல மனோமயா பிராண சரீரா அப்படின்லாம் இருக்கு. இந்த மனோமயத்துவம் பிராணசரீரத்துவம்லாம் இருக்கே, அந்த மனோமயத்துவன்றது என்னது, மனோமயத்துவன்றது என்னது, மனசா பரிசுத்தேன மனசா கிராஷ்யத்துவம்னு அர்த்தம் இருக்கு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், பூர்வ விஷயம் தரத்துல அது மனோமயத்துவம் இருக்கு, ஜீவனுக்கும் மனசு இருக்கு வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்கோசரம் என்ன பண்ணிட்டான், பூர்வ விஷயம்னாக்க மனோமயத்துவம் இது வந்து ஜீவனுக்கு உண்மைதான் இருக்கும், அதே பரமாத்மாவுக்கு இது இருக்காது, அப்ராணகா அமனாகா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு, அவனுக்கு மனசு இல்லை அவனுக்கு பிராணன் இல்லை அந்த மாதிரிலாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இது வந்து பூர்வபக்ஷ ரீதியா பார்த்தோம்னாக்க சாதாரணமான யுக்தி, அதுதான் அங்க சொல்றது. அதனால அந்த இதை எப்படி ஏற்றுக்க முடியும், அது ஒத்துக்கவே முடியாது. அது மாத்திரம் இல்லை,
அவைகள்லாம் ஏதோ ஒரு உபதி. உபதி என்ன நடத்தும், ஏற்கனவே சொன்ன பாருங்க ஆகாசம்ன்றது வியாபிச்சு இருக்கு, ஆனா ஒரு கடம் இருக்கு, ஒரு பானை, அந்த பானை கடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு. இப்ப வசதாக ஆகாசம்ன்றது ஒண்ணுதான், அந்த ஆகாசமானது கடத்துல இருக்கிச்சே கடாகாசம் பேரு, ஒரு மடத்துல இருக்கிச்சே மடாகாசம் பேரு. இப்ப இது உபாதியால வந்தது, வசதாக இது கிடையாது, துரூபமே ஆகாசம் கிடையாது, ஆகாசம்ன்றது ஒண்ணுதான், அது வந்து பிரி உபாதியினால பிரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் அது. அந்த மாதிரியாக இங்கேயும் இந்த மனோமயத்துவம் இத்தியாதி என்ன இருக்கு, இது சாதாரணமான இது, அது உபாதியினாலதான் வந்திருக்கு, அதை கூட புரிஞ்சிக்காம இவன் அக்ஷயம் பண்றான். அதனால சாதாரணமான அந்த இது இருக்கிற ஹேத்துக்கள் சித்திகள் அதை ரெண்டாவது பாகத்துக்கு சொல்றான். மூணாவதுல எப்படி இருக்கும்னாக்க ஸ்பஷ்டமா இருக்கும், அசாதாரணமாக இருக்கும், ஸ்பஷ்டமா இருக்கும், அசாதாரணமாக இருக்கும். அத இவன் கேள்வி கேட்கிறான், யாரு இந்த பூர்வபக்ஷி. அதுதான் அஸ்பஷ்டம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் அப்படின்னு சொன்னது. ஏன் அப்படின்னாக்க சில விஷயங்கள்லாம் வருது, அது நாடி சம்பந்தம் இருக்கு. இந்த மூணாவது பாதம் முதல் அதிகரணத்துல நாடி சம்பந்தம் இருக்கு, பௌதா காயமானம் பலவாறாக பிறத்தாடி இருக்கு, நாடி சம்பந்தம் நமக்குதான் நாடி சம்பந்தம் எல்லாம் இருக்கு. லோகத்துல நமக்கு தெரியும் நாடி, அந்த நாடி இந்த நாடின்னு 72,000 நாடி இருக்கு, அல்லது 72,00,000 நாடி இருக்குன்னு சொல்லலாம். இத்தனை நாடிகள், இந்த நாடிகள்லாம் ஜீவனுக்கு ரொம்ப பிரசித்தமானது. பௌதா காயமானம் கர்மாதீனமாக நம்ம பிறந்தே இருக்கோம், ஜீவாட்சி அஜாயமான பௌதாவதாய். அதனால இந்த ஜீவனுக்கு பலவாறாக பிறத்தல் அப்படின்றது இருக்கே, இதெல்லாம் அசாதாரணமானது யுத்தமானதுமான யுக்திகள். அது வந்து ஒரு பட்சி காமிக்கிற யுக்தி. அந்த இடத்துக்கு நம்ம பிரிஞ்சு சொல்ல போறோம், பின்னாடி நம்ம அழகா பிரிஞ்சு சொல்ல போறது. அதனால ஜீவனுக்கே இருக்கட்டுமே அப்படின்னு. அது மாதிரி கடைசி பாதம் சொல்லச்ச நாலாவது பாதத்துல அந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க விஷய வாக்கியங்கள்ல அவ்யக்தம் நேற்றையும் சொன்னோம் பாருங்க, அவ்யக்தம் ஸ்பஷ்டமா இருக்கு. அவ்யக்தம்னாக்க பிரகிருதியை சொல்றதா எல்லாரும் சொல்லிருக்கா. அதனால அவ்யக்த சப்தம்ன்றது சத்வரகஸ்தமமயமான மூணு குணங்களோட கூடின ஒரு பிரகிருதியை சொல்றது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் கேட்கிறான். அது மாதிரி அடுத்த அதிகாரத்துல அஜா அப்படின்னு, அஜா அப்படின்னு ஸ்திரீலிங்க, பிறப்பே இல்லாதது. அதை மட்டும் இல்லாம பிரகிருதி ஸ்திரீலிங்க பெண்பால் சப்தத்துல இருக்கு. ஆக இந்த நாலாவது பாகத்துல இந்த மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கு. இப்படி ஸ்பஷ்டமாக நாலு பாதத்தில், முதல் பாதத்துல யுக்திகளும் அசித்தமானவைகள், சோ புத்தியினால கல்பிக்கப்பட்டவைகள் முதல் பாதம். இரண்டாவது பாதத்துல யுக்திகள் இருக்கு சித்தமானவைகள் தான், அவைகள்லாம் சாதாரணமானவைகளா இருக்கும். மூணாவது பாதத்துல ஸ்பஷ்டமா இருக்கும், அசாதாரணமா பொருளும் இருக்கும். ஆனால் நாலாவது பாதத்திலேயோ அப்படியே பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயத்தையே அனுவாதம் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பஷ்டமான வாக்கியங்கள், அவ சொல்ற என்ன பதமோ அந்த பதத்தையே அங்க சொல்லிடுவோம். இப்படி நாலு விதமான பாதங்கள், அந்த நாலு விதமான பாதங்களையும் பாதங்களையும் யுக்திகள் காமிக்கப்படுறதுக்கே அது இத மாதிரி இருக்கும். ஆகவே இந்த நாலு பாதங்களும் சேர்ந்து சமன்மையாத்தியாயம் பேராகி, இதுல மொத்தம் அது அதிகம் சாய்க்கிறார் சுவாமி சங்கி. இந்த அதிகரணங்கள் எத்தனை இருக்கு, முதல் பாதத்துல 11 அதிகரணம், இரண்டாவது பாதத்துல 6, மூணாவது பாதத்துல 10, நாலாவது பாதத்துல 8, மொத்தம் எத்தனை, 11, 6, 17, 17, 10, 27, 27, 8, 35. இப்ப 35 அதிகரணங்கள், அதுல முதல் நாலு அதிகரணங்களை தள்ளிடணும். ஏன்னா அது உபோத்காரம், இந்த சாஸ்திர ஆரம்ப சமர்த்தனமா இருக்குது. சமர்த்தனமா இருக்கிறதுனால அந்த நாலு அதிகரணங்களை தள்ளிட்டாக்க 31 அதிகரணங்கள் இருக்கு. 31 அதிகரணங்களும்
இங்க அழகா பிரிக்கப்பட்டு அது முதல் பாதத்துக்கு அயோக சேதமாகும் அல்லது அஸ்பஷ்டதரமான ஜீவாதி லிங்ககமான பாதம். இரண்டாவது பாதம் அன்யயோக சேதவனம் அல்லது அஸ்பஷ்டமான ஜீவாதி லிங்கக பரம். மூணாவது பாதம் அயோக அன்யயோக சேதம் அதுல ஸ்பஷ்டமான ஜீவாதி லிங்கம். கடைசி பாதத்துக்கும் அன்யோக சேதம் ஆனால் ஸ்பஷ்டதரமான ஜீவாதி லிங்கமான வாக்கியங்களை உடையது அப்படின்ட்டு இந்த மாதிரி நாலு விதமான நாலு பாதங்களுக்கும் சங்கதி இப்படி இருக்கும். முன்னாடி சொன்னது பொதுவா அந்த அயோக வச்சதும் அநியோக வச்சது அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம் அப்படின்னுட்டு அந்த பதங்கள் வாக்கியங்களை வச்சுண்டு அதுலேயும் அது காரணம் தாரதமியம் பிரதீதி தாரதமியம் அதாவது சீக்கிரமா பிரதீதமாகிறது அல்லது விளம்பமா பிரதீதமாகிறது ஞானம் உண்டாகிறது அதை வச்சுன்னு சாதிச்சு. ஆனால் இங்கேயோ யுக்திகளுடைய அமைப்பு யுக்திகள் அமைப்பு பூர்வபக்ஷிகள் எப்படி சொல்றாங்க அந்த யுக்திகளை கொண்டு இங்க நாலு விதமாக பாதங்களை பிரிக்கிறதாக சாதிக்கிறார். அப்படி பிரிக்கப்பட்ட பாதங்கள்ல மொத்தமாக 31 அதிகாரங்கள் இதை பத்தி விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இங்க ஸ்பஷ்டமா சொல்றேன். இப்ப பாருங்க பூர்வத்ரா சித்தரூபைஹி சுமதி கரிசிதோன்னீதிபிஹி பூர்வபக்ஷா சித்தைஹி சாதாரணீரப்யுபரி சாதாரணீரப்யுபதி நியமிதைஹி பிரத்யவஸ்தா த்விதீயே ஸ்பஷ்டா சாதாரணத்தைரிபரி பரமதா நுக்தி கல்பைரதேதி நியாயிக த்ரிம்சதத்ர பிரதிசரண விபக்தி அன்விதா அன்வேஷணியா அப்படின்னு பிரித்து சொல்ற. அதாவது முதல் பாதம் பூர்வத்திர அசித்த ரூபை அசித்தம் அவன் சொல்றவருடைய யுக்திகள்லாம் இருக்கு அந்த யுக்திகள்லாம் அசித்தங்கள் தான் சித்தமானதே கிடையாது. ஏன்னா அவன் சொல்றது ஒரு யுக்தியே பலிக்காது சொல்லவே சொல்லாது. அதனால அசித்தமான யுக்திகள் அதுவும் எப்படிப்பட்டது சுவமதி விரசித சுவமதி விரசித உன்னீதி தன்னுடைய புத்தியினால கற்பிக்கப்பட்டது. அதாவது இந்த நம்ம யுக்திகள்லாம் வாதம் பண்றமே வாதம் பண்றதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம புத்திக்கு ஏற்பட்டவரையும் தான் நம்மளால வாதம் பண்ண முடியும். நமக்கு புத்தி எப்படி தோணும் அப்படின்னா நல்ல சூக்ம புத்தி இருந்தால் நிறைய கிரந்தங்களை வாசிச்சுட்டு இருந்தாக்கா அப்போ அழகான யுக்திகள்லாம் காட்டி பூர்வபக்ஷம் தான் பண்ணலாம் ஆக்ஷேபம் பண்ணலாம் விசாரம் பண்ணலாம். ஆனா ஒண்ணுமே ஞானம் இல்லை ஏதோ கேள்வி கேட்கணும் அப்படியும் கேள்வி கேட்டாக்கா அவைகள்லாம் சித்திக்கவே சித்திக்காது. பின்னாடி சூத்திரம் வரப்போகுது உபசம்ஹார தரிசனாதிகளும் அதிகம் அதில் சொல்லச்ச ரெண்டாவது அத்தியாயம் சொல்லச்ச உபசம்ஹார தரிசனால் க்ஷீரபத்து ஹி அப்படின்னு இருக்கு. ஹி அப்படின்னு சொல்றது கொஞ்சம் மீதி சூத்திரங்கள்லாம் பாருங்க ஹேத்து சொல்லுது இந்த ஹேத்துவே கிடையாது. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு ஹீன்னு பதம் போட்டுட்டார். ஹீன்னு சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னாக்கா அதாவது அவன் கேட்டான் லோகத்தில் ஒரு கடத்தை பண்ணுறான் பிரசாந்த் கடத்தை பண்ற சமயத்தை அவன் எப்படி பண்றான் மண் எடுத்துருந்தான் ஜலம் எடுத்துருந்தான் அதை வச்சு கலக்கிறான் ஒரு சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்து பேர்ல இந்த மண்ணை வைக்கிறான் தெரிஞ்ச மண்ணு அதை ஒரு கொம்பு எடுத்துக்கலாம் கொம்பு எடுத்து அந்த சக்கரத்தை சுத்தறான் சுத்திட்டு அதன் பேர்ல கையால அந்த கடங்கள் எல்லாம் அவன் சுட்டு பண்றான். இப்ப என்னாச்சு இதை சுட்டி பண்ணாக்க அவைகள்லாம் அழகா அமைஞ்சிருது. அந்த சிருஷ்டிக்கு எது தேவை அப்படின்னு சொன்னாக்கா இந்த தண்டம் சக்கரம் ஜலம் மண் இந்த மாதிரி சககாரி காரணங்கள் தேவையா இருக்கு. சககாரி காரணங்கள் தேவையா இருக்கிற சமயத்துல லோகத்துல பகவான் சிருஷ்டி பண்றானோங்கோ அந்த சிருஷ்டி பண்ற சமயத்துல அவனுக்கு சககாரி காரணம் எது என்ன சதைவ சோமியே இடம் அக்ர ஆசி ஏக்கமேவ ஒண்ணுதான் இருந்தது சககாரிக்கு எதுவுமே காரணம் இல்லையே. காரணம் இல்லாததுனால இவன் எப்படி சிருஷ்டி பண்ணும் இவன் சிருஷ்டியே பண்ண முடியாது சககாரியே இல்லையே அப்படின்னு கேள்வி வந்தது. உபசம்ஹார தரிசனம் லோகத்துல உபசம்ஹாரம் அதாவது கரண கலைபுரங்களுடைய சேர்க்கை இருக்கு அதாவது உபகரணங்களுடைய சேர்க்கை இருக்கு அதை வச்சுட்டு லோகத்துல அவன் வந்து கடாதிகளை பண்றான் குலாரம் முதலான வழியெல்லாம்
ஆனா இங்க பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதே ஒண்ணுமே இல்லையே பகவானுக்கு. அவன் எப்படி சிருஷ்டி பண்றான்? அதனால பிரம்மன் ஜெகத் காரணவண்ணு அப்படின்னு அவன் கேட்கிறான். கேட்க அதுக்கு பதில் க்ஷீரவத் ஹிரி அப்படின்ட்டு. க்ஷீரவத்துன்னு என்ன அர்த்தம்? பால் மாதிரி. நம்ம அதெல்லாம் பாலுக்கு அமுது குத்துறா பாருங்க, பால் தயிர் கோதம் துவைக்கிறோம், கொஞ்சம் கோரம் மோர் எடுத்து பால் சுகம் திட்டமான உஷ்ணா இருக்குச்சு அதெல்லாம் சேர்ப்போம். பத்தி பத்தி இருக்குச்சு பாலை பாலில் துவைச்சோம்னாக்கா தெரிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்றோம்? திட்டமான சூடு இருக்குச்சு அதில் கொஞ்சம் கோரம் மோரோ தயிரோ ஏதோ குத்தினோம்னாக்கா அடுத்த நாள் காலத்தாலும் கெட்டியாக இருக்கும். இந்த அமுது குத்தனமே அது கூட வேண்டியதில்லை. ஏன்னா தானா அந்த பாலானது தயிராக மாறிவிடும், தானா மாறிடும். ஆனா அப்படின்னா எதுக்கு அமுது குத்துறா அப்படின்னாக்கா ருச்சி சீக்கிரமா ஆகணும், நமக்கு டேஸ்டா இருக்கணும், சாப்பிடுறது ரசமா இருந்தா தானே பிடிக்கும். அந்த தயிர் வந்து ரசமா இல்லைன்னாக்கா யாராலையும் சாப்பிட முடியாது. அது கொஞ்சம் நம்ம அமுது குத்தினா குத்தினாக்கா அது நல்லா ருச்சியோட இருக்கும். திட்டமான கொஞ்சம் வெயில் காலமா இருந்தாக்கா ஒரு சொட்டு அது குத்தினா போறோம். ஏன்னாக்கா என்னடா பிடிச்சிக்கணும், அது யாருக்கும் பிடிக்காது. அதே மழை காலமா இருந்தாக்கா கொஞ்சம் ஒரு ஃபோன் எடுத்துருந்தோம்னாக்கா அது கொஞ்சம் குத்தலாம். ஏன் அப்படின்னாக்கா அது அந்த பனி எல்லாம் இருக்கிறதுனால குளிர் காலத்துல அவ்வளவு சீக்கிரத்துல சுவையாது, அதனால பண்றோம். இது பாஷகாரர் சாய்க்கிறார். ருச்சி ருச்சியை வச்சுதான் இது பண்ணப்படுறது, ருச்சியை வச்சுதான் பண்ணப்படுறது. அதுக்கோசரம் தான் அமுது குத்துறாளே வந்து பால் தயிரா மாறுறதுன்றது சகஜம், தானாவே மாறிடும், அது சகக்காரி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹி அப்படின்னு போட்டு அல்லவா அப்படின்னு அர்த்தம். பால் எப்படி தயிரா மாறுறதோ அந்த மாதிரி நீங்க அந்த ஹீன்றதுக்கு பாஷகாரர் சொல்ற இந்த கேள்வி கேட்டானே அது கேள்வி ரொம்ப மந்தம், நிஜமான மட்டமான கேள்வி, கேள்வியே தேவையில்லை, ரொம்ப அசட்டுத்தனமான கேள்வி, மந்ததா யோசனாய அப்படிங்கிறது. கேள்வியே ரொம்ப நிச்சயமான கேள்வி, கேட்கவே வேண்டியதில்லை அப்படின்ட்டு விட்டார். இப்ப பாருங்கோ அந்த மாதிரி ஒரு யுக்தியை ரெண்டு கட்டாய யுக்தி வச்சுன்னு சொன்னாக்கா அவைகள்லாம் சித்திக்கவே சித்திக்காது. அதனால அந்த மாதிரி யுக்தியை கொண்டு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கலாம். முதல் பாதத்துல அசித்தம் ஒண்ணு, சுமதி கல்பிதம் தன்னுடைய புத்தியை கொண்டு கல்பிக்கப்படுறது, அது எல்லா இடத்துலயும் உண்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் தன் மதியை கொண்டு கல்பிக்கிறத காட்டணும் பிரமாணத்தை வச்சுன்னு சொல்றது சரி. ஏன்னா நீங்க பாத்தீங்க ஈஷ்வரத்தைகளை சொல்லச்ச லோகமும் சத்வரஜஸ்தமசா இருக்கு. லோகம் சத்வரஜஸ்தமசா இருக்குன்னாக்கா அது காரணம், அது காரியம் லோகம், அது சத்வரஜஸ்தம குணமாக இருக்கு. அப்போ அதுக்கு காரணம் எப்படி இருக்கணும்? அதுவும் சத்வரஜஸ்தமசோட இருக்கணும், அது பிரகிருதி தான் அப்படின்னு ஒரு அனுமானத்தை கொண்டு வரோம். அந்த அனுமானமே அபத்தம்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த அனுமானங்கள்லாம் வேதத்திலிருந்து நிற்கவே நிற்காதுன்னு சொல்லப்படும். இப்படி கேவலம் யுக்தி, அதுவும் அசித்தமான யுக்தி, அதுவும் தன் புத்தியினால கல்பிக்கப்பட்ட யுக்தி அப்படி இருந்ததுன்னாக்கா அது சித்திக்கவே சித்திக்காது. அது முதல் பாதம். ரெண்டாவது சித்தை சாதாரணி உபதி நியமத்தை, சித்தைகி சாதாரணம், சித்தமான ஹேது தான். அந்த யுக்தி சொன்னா சரியாதான் இருக்கும், அம்பாடு இருக்கு, ஆனா சாதாரணமான யுக்தி. ஏன்னா மனோமயத்துவம் பிராணசரீரத்துவம் இந்த மாதிரி சொன்னாக்கா இவங்கெல்லாம் அந்த இது அத்தா அப்படின்றது, அதாவது பிரம்மச்ச க்ஷத்ரம்ச உபே பவதி ஓதனா, பிரம்ம பிராமணன் க்ஷத்ரம் ராஜா, பிராமணன் சொன்னதுனால நித்தியமான வஸ்துக்கள், க்ஷத்ரம் சொன்னதுனால அச்சேதனமான வஸ்துக்கள், இந்த ரெண்டுமே பெருமாளுக்கு ஓதனமா இருக்குது. அதுக்கு மிருத்யு மிருத்யுர் எஸ்ய உபசேதனம், உபசேதனம்னாக்க நம்ம ஊறுகாய் தொட்டுக்கிறமே அல்லது ஒரு குழம்போ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அந்த வெறும் பிரசாதத்தை சாப்பிட முடியாதோ, அந்த பிரசாதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குழம்போ சாத்துக்கதோ மோரோ அல்லது ஊறுகாயோ ஏதோ சேர்த்துக்கோம், ஏதோ திறமையே ஏதாவது. இப்படி இந்த இது வந்து அங்கே சொல்லிடுச்சு, அந்த போக்திருத்தம் சொல்லப்பட்டிருக்கு. அன்னத்தை சாப்பிட்றோம், அன்னத்தை பிரசாதத்தை சாப்பிட்டான்னா அவனுக்கு போக்தான்னு தெரியும். அந்த மாதிரி பிரபஞ்சத்தையே
மொத்தம் சாப்பிடுறான் அப்படின்னு சொல்றது. இந்த வெறும் சாப்பிடுறதுன்றத ஒன்னே ஒண்ணு வச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், பூரபக்ஷி, லோகத்துல கர்மாதீனமாக நாம எல்லாம் பழத்தை அனுபவிச்சு சாப்பிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரியாக இந்த ஜீவனை இந்த லோகத்தை எல்லாம் அனுபவிக்கிறான். அவன் தான் இங்க போக்தா அத்தா அப்படின்னு அவன் சொல்றான் பூரபக்ஷி. ஆனால் இது சாதாரணமான ஹேத்து. ஏன் அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இவனால சாப்பிட முடியுமா முழுக்க, அல்லது அதை அனுபவிக்க முடியுமா முழுக்க? முழுக்க அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஒரு வஸ்து பிரமா சிருஷ்டிச்சேருனாக்கா அந்த வஸ்து ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு பிடிக்கவே மாட்டேன். அதுக்கு என்ன சொல்லுவாருக்கு? அப்ப எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது, எனக்கு பிடிச்சது தான் நான் அனுபவிக்க முடியும், அவனுக்கு பிடிச்சது தான் இன்னொருத்த அனுபவிப்பான். அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது சாதாரணமான யுக்தி, அசாதாரணமான யுக்தி இல்லை. அதனால சித்தைகி சாதாரண யுக்தி உபதி நியமிதை. இதோ உபாதி, என்ன உபாதி அப்படின்னா மனோமயத்துவம்னா என்ன அர்த்தம்? அது ஜீவனுக்கு மனோமயத்துவம் இருக்கு. அது மாதிரி பிராண சரீரம், பிராணாயத்த சரீரமா இருக்கு. அது மாதிரி அவன் சொல்லிட்டு போகணும். அவனுக்கு அப்படி சொல்றதை காட்டுல இது சாதாரணமானது. அதே பரமாத்மாவுக்கு மனோமயத்தம்னா என்ன அர்த்தம்? விசுத்தேன மனசாக காஷ்யத்துவம் அர்த்தம் பண்றவன், சுத்தமான மனசனால கிரகிக்கப்படுகிறவன் பரமாத்மா. இது அழகா வெறும் மனசனவங்களாம் மனசு இருக்குன்னு ஸ்பஷ்டமா தெரியுமே. தெரிஞ்ச விஷயத்த வேதம் சொல்லணுமா ரொம்ப காரியமா? வேதம் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. மனோமயத்தம் பிராணாயத்தை செய்து நமக்கும் தெரிகிறது. லோகத்துல நமக்கு பிராணம் இருக்கு. பிராணன் பிராணாயத்தை செய்து நமக்கே தெரியுமே, மூச்சு விட முடியல, எவ்வளவு கஷ்டப்படுறோம். இது வேதம் போய் ரொம்ப காரியமா நமக்கு சொல்லணும், அது சொல்ல வேண்டியதே இல்லை. அத மாதிரி யுக்திகளை அவர் சொல்றாரு. உபதி நியமத்தை இவைகள்லாம் தான் உபாதிகள். இதை வச்சுட்டு இந்த யுக்திகள்லாம் வந்தது உபதி நியமத்தை. அந்த உபதியை கொண்டு நியமம் நியமத்தினால இந்த யுக்திகள்லாம் வந்தது. அது தித்திய பிரத்யவஸ்தா. பிரத்யவஸ்தான எழும்புறது. ரெண்டாவது பாகத்தில் இது மாதிரி கேள்விகளால ஆக்ஷேபம் வருது. அது இந்த ரெண்டாவது பாகத்தினுடைய சாரம். முதல் பாகத்துல அசித்தமானதும் ரொம்ப சாதா புத்தியினால கற்பிக்கப்பட்டதுமான யுக்திகள், ரெண்டாவது பாகத்திலையும் சித்தமானது தான் ஆனா ரொம்ப சாதாரணமான யுக்திகள், அது நிற்காது. மூணாவது பாகத்துல ஸ்பஷ்ட அசாதாரணத்தை, அசாதாரணத்தம் ஸ்பஷ்டமாகவும் இருக்கும் அசாதாரணமாகவும் இருக்கும். ஸ்பஷ்டம் என்ன? நாடி சம்பந்தம். நாடி சம்பந்தம்ன்றது ஸ்பஷ்டமா தெரியுது நமக்கு. அது மாதிரி அங்குஷ்ட பிரணிதத்துவம், ஒரு ஹிருதயம், ஹிருதய அளவு தான் பெருமாள் இருக்கான்னு சொல்லுது. ஒன்னும் பெருமாள் பிரம்மாண்டமா இருக்கான்னு சொல்லணும், அல்லது ரொம்ப சூக்மமா இருக்கான்னு சொல்லணும். இப்படி அங்குஷ்ட பிரமிதம், ஒரு கெட்டவர் அளவு தான் ஹிருதயம் இருக்கும், அது அளவு பெருமாள் இருக்கான்னு சொல்லுது. ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி வந்து பரமாத்மாவுக்கு வரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் அங்கங்க வருது. அதனால இந்த வாக்கியங்கள் எல்லாம் வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா இவைகள்ல நாடி சம்பந்தம் முதலானவைகள்லாம் கஷ்டமா தெரியுது, அசாதாரணமான சம்பந்தமாக இருக்குது, அது ஜீவனுக்கு எடுபடும். அப்படி ஒரு யுக்தியை வைக்கிறான் ஜீவனுக்கு அது இருக்கும், அல்லது பிரகிருதிக்கு சில சம்பந்தம் இருக்கு, பிரகிருதியாகவும் சொல்லலாம் அப்படின்லாம் கேள்வி வரைச்ச அது வராது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த மூணாவது பாதம் ஆக்ஷேபம் வந்தது. நாலாவது பாதத்துல உபரி பரமத அனுப்தி கல்பைகி, அச உபரி மேல பரமத அனுப்தி கல்பைகி, பரமதம் சாங்கியன் சொல்றது, அவன் சொல்றது அப்படியே அனுப்தி அனுவாதமா சொல்றது. உபரிடம் என்ன பண்றதுன்னாக்கா அவன் என்ன சொல்வானோ அது அப்படியே ஸ்பஷ்டமா சொல்லிவிடும். அவ்வக்தம் அஜா அமாரி எஸ்யவா ஏதத் கர்ம, எவனுக்கு இந்த கர்மா இருக்கோ, கர்மான் பிரசித்தி என்னது? புண்ணியவாபுரூப கர்மா தான் நமக்கு தெரியும். அதனால கர்மான் இருக்கு எஸ்யவா ஏதத் கர்ம அப்படின்னு சொன்னா எந்த புருஷனுக்கு இந்த கர்மாக்கள் இருக்கோ, பதவி வேதி கவியாக அந்த புருஷன் ஜீவனாத்தான் இருக்க முடியும் அப்படின்னுட்டு இந்த நாலாவது பாதத்துல சில அதிகரணங்கள்லாம் வருது. இந்த மாதிரி அவ்வக்தம் ஏற்கனவே சொன்னது, அஜான் ஒரு பதம் இருக்கு, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம்
அப்படியே சாங்கியன் சொல்ற பிரகிருதி தத்துவத்தையே காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 25 தத்துவங்களை அவன் சொல்றான் சாங்கியன். அந்த 25 தத்துவங்களும் சொல்ற மாதிரி ஒரு அதிகாரத்தில் வருது. இந்த 25 தத்துவங்கள் சாங்கியன் சொல்றது வருது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அது அப்படியே ஸ்பஷ்டமா இருக்கு. பஞ்ச எஸ்பின் பஞ்ச பஞ்ச ஜனாகா, பஞ்ச பஞ்ச ஜனாகா, 5 × 5 25. அதனால 25 தத்துவங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் இங்கே ஆட்சேபம் பண்றான். இது அப்படியே சாங்கியனுடைய தத்துவங்கள் மாதிரி இருக்கு. அதனால சாங்கியன் எதை சொல்றானோ அது அப்படியே அனுவாதம் பண்ற மாதிரி உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால என்னாச்சு, ஸ்பஷ்டதனமா இருக்கு, அசாதாரணமா இருக்கு, எல்லாம் அவ பூர்வபக்ஷத்துக்கே சேர்ந்திருக்க மாதிரி இருக்கு. இப்படி 4 பாதங்களினால என்னென்ன கேள்விகள் வந்ததோ அந்த அந்த 4 பாதங்களால வந்தத நியாயிக திரும்சது, நியாய ஏகத்திரம்சது, நியாயம்னாக்க அதிகரணம், ஏகத்திரம்சது 31, 31 நியாயங்கள், 31 அதிகரணங்கள். அந்த 31 அதிகரணங்களும் இந்த விஷயத்தை சொல்றது. முதல் பாதம் 7, 2வது பாதத்துல 6, 3வது பாதத்துல 10, 4வது பாதத்துல 8. அப்ப என்னாச்சு, 7, 6, 13, 13, 10, 23, 23, 8, 31, 31 அதிகரணங்கள்னால இவைகள் சொல்லப்படுறது. பிரதி சரண, சரணம்னா பாதம்னு அர்த்தம். ஒவ்வொரு பாதம், பிரதி பாதம், ஒவ்வொரு 4 பாதத்திலையும் ஒவ்வொரு பாதத்திலையும் விபக்தி அன்விதா, விபக்தி விபாகம். விபாகம் எப்படிப்பட்ட விபாகம்? முதல் பாத விபாகம், 2வது பாத விபாகம், 3வது, 31 அதிகரணங்கள், ஒவ்வொரு பாதத்திலையும் இது மாதிரி விபாகம் பண்ணப்பட்டு அதை கொண்டு நாம் இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இப்படி பூர்வபக்ஷியினுடைய பூர்வபக்ஷி சொல்லக்கூடிய யுக்திகளை வச்சுண்டு இந்த 4 பாதத்துக்கும் சங்கதியை இப்படி யுக்தியில சென்று அந்த புத்தி கூர்மையை தான் நாம பார்க்கணும். முதல் பாதத்தினால் சொல்லப்பட்டது வேறு, முதல் ஸ்லோகத்தினால் சொல்லப்பட்ட சங்கதம் வேறு, சங்கதி வேறு. 2வது ஸ்லோகத்தினால் சொல்லப்பட்ட சங்கதி வேறு, 3வது ஸ்லோகத்தினால் சொல்லப்பட்ட சங்கதி வேறு. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, உபத்ரா சித்த ரூபைஹி சுமதி விரச்சிதோ நீதி பூர்வபக்ஷை சாதாரண இரப்பி உபதி நியமிதைஹி பிரத்யவஸ்தாந்திதீயேஷ்டாசாதாரணத்வைருபரிபரமதானுத்திகல்பைரதேதி நியாயைகத்வம் சதத்ரப்ரதிகரணவிபக்தம்விதான்மேஷணீயா கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.